மே மாதம் 8-9 தேதிகளில் ஆயிரக்கணக்கில் கூடங்குளம் அணு உலை வளாகத்திற்குள் இருக்கும் அணு உலை கட்டுமான நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் கொந்தளிக்கிறார்களே. அவர்கள் பொறுப்பில் உள்ளே இருக்கும் அவர்களது 1000 குடியிருப்புகளில் கட்டுமான பணிகளுக்கான கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி, பிக்காசு போன்ற உபகரணங்கள் இருக்கிறதே. திங்கட்கிழமை முதல் அந்த கூலி தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு போக துடிக்கிறார்களே. அவர்களை நமது அரசாங்கங்கள் காவல்துறையை வைத்து மிரட்டி அடக்குவது சாத்தியமாகுமா? தங்களிடம் மண்ணெண்ணெய் இருக்கிறது என்றும் ஊருக்கு அனுப்பாவிடில் அதை வைத்து கொளுத்திக் கொள்வோம் என்றும் மிரட்டினார்களே. மிரண்டு போன கொந்தளித்த மனோநிலையில் உள்ள நமது வட்டார தமிழ் மொழியும் தெரியாத இந்த ஆயிரக்கணக்கானோர் கோபப்பட்டு விட்டால் அவர்கள் இருக்கும் இடம் 1 கிலோமீட்டருக்குள் அணுக்கதிர்வீச்சை அவிழ்த்துவிடக்கூடிய ஆபத்தான அணு உலைகள் உள்ளனவே. அந்த அணு உலைகளுக்கு இந்த கொந்தளித்த மனோநிலையில் உள்ள தொழிலாளர்களால் ஏதாவது ஆகிவிட்டால் 3 மாவட்டங்கள் என்ன ஆகும் என்றே கூற முடியாதே. நாம் மின்னம்பலம் இதழில் மே 6 கட்டுரையில் இந்த பிரச்சனையை பற்றி கூடங்குளம் அணு உலையில் தொழிலாளர் போராட்டம் பின்னணி என்ன என்ற தலைப்பில் எழுதியிருந்தோம். மே 7 இரவு 9 நடந்த 2 தொழிலாளர்கள் மீதான தாக்குதலை பற்றி அதில் தெரிவித்திருந்தோம். மறுநாள் மே 8 இரவு 7 முதல் 7:30 வரை இந்த 5000 வட இந்திய தொழிலாளர்களும் அணு உலை வளாகத்திற்கு உள்ளேயே அடைக்கப்பட்டதால் தங்கள் குடியிருப்புகளில் இருந்தே முழக்கமிட்டுக் கொண்டிருந்தனர். காவல்துறை மே 9 காலையில் அணு உலை வளாகத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். காவல்துறை உள்ளே நுழைந்து தொழிலாளர்களை அடக்க முற்பட்டது. அணு உலை வளாகத்திற்குள் வர காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்பது தொழிலாளர் தரப்பு வாதம். முதலில் காவல்துறையினரிடம் கெஞ்சி கண்ணீர் விட்டு தொழிலாளர்கள் முறையிட்டனர். பிறகு காவல் ஆய்வாளருடன் சச்சரவு, இருபுறமும் தள்ளுமுள்ளு. அதில் ஆய்வாளர் ஜெகதா மீது தாக்குதல். பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் தொழிலாளர்களை பணிக்கு செல்லுமாறு நிர்பந்தம் செய்யப்பட்டது என்கிறார்கள். அதில் காவலர் சக்திவேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். தொழிலாளர்கள் வேலை செய்ய மறுத்து எங்களை ஊருக்கு அனுப்பு என முழக்கம் போட்டனர். அப்போதுதான் தொழிலாளர்கள் தங்களிடம் உள்ள மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொள்வோம் என மிரட்டல் விட்டனர். அதற்குள் கொந்தளித்த தொழிலாளர்கள் அங்கே இருக்கும் கட்டுமான நிறுவனத்தின் பாதுகாப்பு அலுவலகம் மீது தாக்கினர். ஏற்கனவே உங்களை மே 8-9 தேதிகளில் சம்பளம் கொடுத்துவிட்டு 10 ரயிலில் ஊருக்கு அனுப்பிவிடுவோம் என காவல்துறையினரும் கட்டுமான நிறுவனமும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லையே என்ற ஆத்திரத்தில் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இதற்கிடையே தொழிலாளர்களை அமைதிப்படுத்த அவர்களை ஒப்பந்தம் பேசி அழைத்து வந்த கட்டுமான நிறுவனம் ஒரு ஆசை வார்த்தையை கூறியிருந்தது. அதாவது, வழக்கமாக அங்கே ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கும் வட இந்தியர்களில் திறன் உள்ளவர்கள், அரை திறன் உள்ளவர்கள், திறன் அற்றவர்கள் என்று 3 இருக்கிறார்கள். அவர்களில் முதல் பிரிவினருக்கு நிர்ணயித்த 1 கூலி 656 ரூபாய், 2 பிரிவினருக்கு 556 ரூபாய், 3 பிரிவினருக்கு 524 ரூபாய் என்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த அளவு கூலியை அவர்கள் இதுவரை பெற்றதில்லை. ஏன்? அணு உலைகளை கட்ட ஒப்பந்தம் செய்துள்ள எல்என்டி நிறுவனம் தனக்கு கீழே பல துணை ஒப்பந்ததாரர்களை நியமித்துள்ளது. அவர்களில் 3 ஹிந்திக்காரர்களும் உண்டு. தவிர தொழிலாளர்களை வட்டாரத்திலிருந்து அழைத்து வர 50 துணை ஒப்பந்ததாரர்கள் உண்டு. அந்த துணை ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களுக்கு பேசிய முழு சம்பளத்தையும் கொடுப்பதில்லை. மேலே குறிப்பிட்ட 3 பிரிவு தொழிலாளர்களுக்கு ₹350, 300 என்ற வகையில் தான் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதுவும் சம்பளம் கொடுக்க NPCIL நிர்வாகம் எல்என்டி நிர்வாகத்துடன் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளருக்கும் கூடங்குளம் ஊரில் ஒரு ATM அட்டையை வாங்கி கொடுத்துவிட வேண்டும். அந்த ATM அட்டை மூலம் தொழிலாளருக்கான சம்பளத்தை கொடுத்துவிட வேண்டும் என்பதே அந்த திட்டம். அத்தகைய திட்டத்தை துணை ஒப்பந்ததாரர்கள் சரியாக அமல்படுத்துவதில்லை. மாறாக தொழிலாளர்களது ATM அட்டைகளை துணை ஒப்பந்ததாரர்கள் தங்கள் கையிருப்பில் வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் தொழிலாளர்களுக்கு தங்களது உண்மையான சம்பளம் எவ்வளவு என்பதே இதுவரை தெரியாது. ஆனால் இப்போது மே 8 கொந்தளித்த நிலையில் உள்ள தொழிலாளர்களை அமைதிப்படுத்த இந்த உண்மையை நிர்வாகத்தினர் அவர்களிடம் கூறிவிட்டார்கள். உங்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் முழு சம்பளத்தையும் போட்டு விடுகிறோம் என்று கூறிவிட்டார்கள். மார்ச் மாதத்திற்கான கடைசி 10 பணியில்லாத நாட்களுக்கான சம்பளம் மற்றும் ஏப்ரல் மாதம் முழுமைக்குமான சம்பளம் என்று கணக்கும் கூறிவிட்டார்கள்.
ஆனால் நிர்வாகம் கூறியபடி மே 8-9 தேதிகளில் தொழிலாளர்களுக்கான முழு சம்பளமும் அவர்களது வங்கிக் கணக்கில் ஏறவில்லை என்பதை தொழிலாளர்கள் உணர்ந்துவிட்டனர். தாங்கள் 3 ஆண்டுகளாக முழு சம்பளமும் கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்பட்டது மட்டுமின்றி மீண்டும் சொன்னபடியே முழு சம்பளத்தையும் போடவில்லையே, ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மேலும் கொந்தளித்து விட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த கூடங்குளம் வட்டாரத்தை சேர்ந்த, அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 1000 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கு மட்டும் முழு சம்பளமா, எங்களுக்கு இல்லையா என்று கோபப்பட்டு கொண்டு மே 9 அன்று மதியத்திற்குள் வெளியேறி சென்று விட்டனர். இப்போது வட்டார தொழிலாளர்களும் இல்லை, வட இந்திய தொழிலாளர்களும் வேலை செய்ய மாட்டார்கள் என்ற நிலையில் 100 பேர் மட்டுமே கட்டுமான வேலை செய்வதற்கான தொழிலாளர்கள் உள்ளே நிற்கிறார்கள். வெளியே செல்ல துடிக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் 4000-க்கும் மேற்பட்டோரில் 3341 பேர் சொந்த மாநிலம் செல்ல விரும்புவதாக பெயர் கொடுத்துள்ளார்கள். அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 1400 பேரும், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 850 பேரும், மற்றவர்கள் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிகிறது. இந்த சூழல் ஆரோக்கியமாக இல்லை. அணு உலைகளை எப்படியும் நெருக்கடிக்கு மத்தியில் கட்ட வேண்டும் என்பது முக்கியமா? தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக தொடர்ந்து பயன்படுத்தியதால் அவர்கள் கொந்தளித்துள்ள நிலையில் சர்வதேச அணுசக்தி முகமையின் விதிகளையும் இந்தியாவின் அணுசக்தி ஒழுங்காற்று கழக விதிகளையும் மீறி அணு உலை வளாகத்திற்குள்ளேயே 1000கணக்கில் தொழிலாளர்களை அடைத்து வைக்கும் அணுகுமுறை முக்கியமா என்று அரசு எண்ணி பார்க்க வேண்டாமா? ஒரு மாபெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது புரியாத புதிரா? வட்டார மக்களால் 33 ஆண்டுகளாக வெறுக்கப்பட்ட ஆபத்தான அணு உலைகளை வட இந்திய தொழிலாளர்களை ஏமாற்றி கொத்தடிமைகளாக ஆக்கி அவர்களை வைத்து கட்டுவதுதான் அரசுக்கு நல்வாழ்வு அரசு என்று பெயர் வாங்கி தர உதவுமா?